கலைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் பத்திரிகை உலகைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் இந்த பாடல் வெளியீட்டு விழாவிற்காக வருகிறந்து சிறப்பித்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஞானவேல் ராஜா அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்ததே இல்லை இதுவரையில். இன்னைக்கு தான் அவர் பேசும்போது யார் இவர் பேசுகிறாரு அப்படின்ட்டு டாக்டர் சாந்து மாட்டை கேட்டேன். அவர் தான் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா. எவ்வளவு புகழ் பெற்றவர், நம்மை போன்றவர்களுக்கு கூட கண்களில் தெரியாமல் மறைந்திருக்கிறார் என்று தான் நான் நினச்சிக்கிட்டேன். இந்த படத்தில் நான் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறேன். இந்த பாடல் எழுதுவதற்கு காரணம் டைரக்டர் சாந்தகுமாரும் அவருடைய இணை இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான். அவர்கள் தான் எந்த காரணத்தினாலும் என்னவோ என் மீது ஒரு பற்றுதலை வைத்து நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் இதுவரையிலும் 1564 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் எழுதி இசையமைத்த பாடல்கள் 44 பாடல்கள். அதில் 43, 44 பாடல் ரெண்டு பாட்டும் எழுதி இசையமைத்த பாடல். நான் கூட தமன் அவர்களின் எஸ்எஸ் தமன் தானே, தமன் அவர் இசையமைப்பு பாடல், அதாவது எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் நான் எழுதிய காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் அந்த பாட்டை பாடல் கேட்டிருக்கு. அந்த பாட்டை பாடியது போல ஹமிங் பண்ணுவது சாவித்திரியும் ஒரு பாடகி. அந்த காலத்தில் நல்ல பல படங்கள்லாம் பாடியிருக்காங்க. என்னுடைய அந்த பாடலை அவர் தான் பாடினார். அதற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு அவருடைய அந்த சாவித்திரி அம்மாவுடைய மகன் தான் தமன் என்பது பாட்டு எழுதும்போது தான் தெரியும். அவர் தான் சொன்னார், எழுதும்போது சொன்னார், சார் எங்கள் அம்மா அந்த காலத்தில் ரொம்ப சிறந்த பாடகி சார், நீங்கள் கேட்டிருக்கீரா அந்த பாட்டை அப்படின்ட்டு. என்ன பாட்டு கேட்டேன், காஞ்சி பட்டுடுத்தி கேட்டிருக்கேடா அப்படின்னாரு. உடனே நம்ம டைரக்டருக்கு இணை இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி சாந்தமாக அந்த பாட்டை எழுதுனதே அவர் தாயா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஆரம்பம் வணக்கம். இந்த படத்துக்கு பாட்டு எழுதுறேன்னு சொன்ன உடனே என்னுடைய மருமகர், என்னுடைய மகளை திருமணம் செய்தவர், என்னுடைய மகள் தமிழக அரசு செய்தித்துறையில் அதிகாரியாக இருக்கிறாங்க, பிஆர்ஓ திருமணம், அவர் தான் சொன்னார் சாந்தகுமார் மிகப்பெரிய டைரக்டர், மௌனகுரு படம் ஒன்றே போதும் அவர் பெரிய பேரை சொல்வதற்கு அப்படிப்பட்ட டைரக்டர் அப்படின்னு அவர் அருமை உதவியில் அவர் சொன்னார். ஏன்னா நான் மௌனகுரு படம் இன்னும் பார்த்ததில்லை சொன்னார். சொன்னதுக்கப்புறம் நல்லா எழுதுங்கன்னாரு. நான் வந்து பாட்டு எழுதும்போது அப்போ தான் கேட்டேன், இந்த ஒரு படம் வெற்றி பெறுவதற்கு ஒரு டைரக்டர் என்னென்ன வகையில் அந்த முறையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும், எவ்வளோ சிரமப்படுகிறார் என்பதை இப்போ என்னுடைய எனக்கு பாட்டுக்கான சிச்சுவேஷன் சொல்லி பாட்டு எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் அவருடைய திறமை என்ன என்பதை புரிந்து கொண்டேன். அதிலிருந்தே தெரியும் இந்த படம் நிச்சயம் 100 வெற்றி படமாக அமையும், மத்திய மாநில அரசுகள் விருது பெறக்கூடிய படமாகவும் இது அமையும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லரை ஒரு சோறு ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல ட்ரெய்லரை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். மிகப்பெரிய சிறந்த படமாக இருக்கும், ஆரியாவுக்கு நல்ல பேர் வரும், எல்லாருக்குமே இது நல்லா இருக்கும். இந்த படத்தில் பங்கு பெற்ற கலைஞர்கள் அனைவருக்குமே இந்த படத்தின் மூலம் பல படங்கள் வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்ற டைரக்டர் சாந்தகுமார் அவர்களும் அவருக்கு, அதாவது இதுவரையும் 8 ஆத்திக்கிறாங்க, இதுவரையும் 8 அப்புறம் ஒருத்தன் படம் பண்ணி வெற்றி பெற்றிருக்கிறது இதுதான். இனிமேல் அப்படி இல்லாமல் ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி அடுத்த வருஷத்துலேயே ஒரு படமாக கொண்டு வாங்க. ஏன்னா அடுத்த வருஷத்துல ஒரு படம் பண்ணியன்னா அப்பப்போ நம்ம பாட்டு எல்லாம் கூப்பிடுவீங்கல்ல. ஆக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கும் இந்த படத்தை கொண்டு பெற்ற கலைஞர்களுக்கு படங்கள் கிடைப்பதற்கும் இந்த விழாவில் வருவாரு இறந்தவர்களெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த டைரக்டர் டெக்னீஷியன் கேமராமேன் எல்லாம் ஞான குறிப்பாக ஞானவேல் ராஜா எல்லாரும் 100 காலம் ஓட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்.